அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய கதையின் பெயர் மரணம் சந்தோஷம். விடிகாலை மணி 4. ராஜப்பா, கதவு தட்டும் சத்தம் கேட்டு ராஜப்பன் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து தூக்க கலக்கத்துடன் கதவை திறந்தான். அடுத்த தெருவில் உள்ள மணி நிற்பதைக் கண்டு, என்னப்பா ராஜப்பன் கேட்க, வடக்கு வீட்டில் சூசையப்பன் வீட்டில் நேற்று பெய்த மழையில் கூரை இடிஞ்சு விழுந்து சூசையப்பனும் மனைவியும் இரு பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. பெரியவர் உன்னிடம் விவரம் சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னார். மணி சொல்லிவிட்டு கிளம்பி போனான். ராஜப்பனுக்கு மனது வலித்தது. சூசையப்பன் நெருங்கிய நண்பர். அவரின் மரணம் ராஜப்பனுக்கு மிகுந்த வருத்தம் அளித்தது. இதை பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அவன் மனைவிக்கு ஒரே சந்தோஷம். 4 பேரும் போயிட்டாங்களா? அவளது சந்தோஷம் நிறைந்த முகத்தை கண்ட ராஜப்பனுக்கு கோபம் வந்தது. மனைவின் இந்த குணம் அவனுக்கு என்றுமே பிடிக்காது. அவளை எதிர்க்கவும் முடியாது, அது அவளது குணம். நொந்து கொண்டார். சீக்கிரம் புறப்படுங்க, காப்பியை கலந்து தரேன், குடிச்சிட்டு கிளம்புங்க சீக்கிரம். அவளது மகிழ்ச்சி நிறைந்த முகத்தை காண ஏனோ அவனுக்கு பிடிக்கவில்லை. அவள் நீட்டிய காப்பியை குடிக்காமல் சட்டையை மாட்டிக்கொண்டு தனது பட்டறையை நோக்கி நடந்தான் ராஜப்பன். 4 சவப்பெட்டிகளை உருவாக்க. உறவுகளை சிலரது தொழில்களால் அவர்களது குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். துயரங்கள் நிறைந்த வாழ்க்கையிலும் தொழில் தர்மம் செய்தே தீர வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி உறவுகளே.